ரெண்டு விதமான பொடி செய்கிறேன். ஒன்று ஆந்திரா பருப்பு பொடி, இன்னொன்று தேங்காய் பொடி. ஃபஸ்ட்டு ஆந்திரா பருப்பு பொடி செய்வோம். அரை கப்பு துவரம் பருப்பு, 3 இல்லை 4 மிளகா வத்தல். நான் யூஸ் பண்ணுற மிளகா வத்தல் ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால நான் 3 இல்லை 4 சேர்க்குறேன். நீங்கள் கூடவே 2-3 சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 8-10 பல்லு பூண்டு 1-2 தட்டினது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோரம் பருப்பு நல்லா சிவக்கிற வரைக்கும் வறுக்கணும். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். தோரம் பருப்பு இந்த அளவுக்கு செவந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்து அந்த சூட்லேயே கிளறிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா திரித்து பவுடர் பண்ணிக்கணும். நல்லா சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து தேங்காய் பொடி செய்யலாம். தேங்காய் பொடிக்கு வறுக்கும்போது 1/2 ஸ்பூன் எண்ணெய், 7 இல்லை 8 மிளகா வத்தல், 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து வறுக்கணும். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும்போது 1/4 கப் உளுந்தம் பருப்பு சேர்க்கணும். பருப்பு இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கணும். நான் காஞ்ச தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால பருப்போடு சேர்த்து வறுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கறதுனா பருப்போடு வறுக்காமல் தனியாகவே நல்ல ப்ரௌனாக வர வரைக்கும் வறுக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்காய் நல்லா செவந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா பொடிச்சு ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பொடி இட்லி தோசையோடையும் நல்லாயிருக்கும். சூடு சாதத்தில் நெய் போட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்.